Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இது சாப்பிடுறதுக்கு ரொம்ப ருசியா இருக்கு. இதுக்கு பேர் என்ன சார்? அத்தை, நம்ம பயந்த மாதிரி எதுவுமே நடக்கல. இது என்ன உனக்கு தெரியலையா பொம்மி? தெரியலையா சார். பொம்மி, இது அதிர்சம்மா. நீ மொரமர இந்த வீட்டுக்கு வந்தப்ப அதிர்சன்னாலே பொம்மின்னு கர்ப்பமா சொன்னல்ல, இப்ப என்னடா அதிர்சத்தையே தெரியலன்னு சொல்ற? ஒருவேளை அம்மா என் பக்கத்துல இருந்திருந்தா இதெல்லாம் சொல்லிருப்பாங்களோ என்னமோ. அம்மா எப்ப வருவாங்க? சீக்கிரமே வந்துருவாங்கம்மா. நான் கிருஷ்ணவேணிக்கு போன் பண்ணி கேக்குறேம்மா. என்னப்பா இது? நாம ஒண்ணு நினைச்சா கடவுள் ஒண்ணு நினைக்கிறான். நான் கூட நீ சரியான ஒரு ஐடியாவை பிடிச்சிட்ட. பூமி படப்படன்னு படசலாத்தையும் ஞாபகத்தையும் சொல்லுவான்னு பார்த்தா அதிர்சத்தையே தெரியலங்கிறாளே. அவளுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணவேணி வேற, அதிர்சம் வேற இல்லப்பா. அதுதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஆமா தாத்தா, எனக்கும் அப்படியே மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கு. அம்மாவை தெரியுது, அப்பாவை ஞாபகம் இருக்கு. அப்பாக்காக கடை வைக்கணும்லாம் பேசுறா. இப்படி எல்லாம் பேசுறவ எப்படி தாத்தா அதிர்சம் ஞாபகம் இல்லைன்னு சொல்றா? அவளுக்கு எது எதுலாம் ஞாபகம் இருக்கு, எது எதெல்லாம் மறந்து போச்சுன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு தாத்தா. சரி, நீ பேசாம உடனே அவளை டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுப்பா. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் அதிர்சங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஆனா அதையே அவன் மறந்துட்டான்னா இது கொஞ்சம் பயப்படுற மாதிரி விஷயம்தான். சரிங்க தாத்தா. என்ன பூமி? இல்ல, நான் இதை என்னன்னு கேட்டதும் நீங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டத நான் பார்த்தேன். அதான் நான் கூட குழம்பி போய் பாத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் குழம்பவே கூடாது, ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ போய் ரெடி ஆகு. எங்க போறோம் சார்? டாக்டர் உன்னை இன்னைக்கு ரிவ்யூ கூட்டிட்டு வர சொன்னாரு. நாம போய் பார்த்து வந்துடலாம். அம்மா வந்துட்டும், அப்புறமா போலாம். இப்படி சமாளிக்கிறது? அம்மா வருவாங்க, நீ போய் ரெடி ஆகு. எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். இங்க இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போனதுல இருந்து டயட் எல்லாமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டேப்லெட்ஸ் எல்லாம் மாத்தி கொடுக்கறேன், சரியா? டாக்டர், எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனை எப்போ சரியாகும் டாக்டர்? உங்க கேள்வியே தப்பா இருக்கம்மா. இது முதல்ல வியாதி இல்ல, இத பிரச்சனைன்னு நினைக்கிறதே தப்பு. இது ஒரு சகஜமான விஷயம்மா. எப்படி டாக்டர் இத சகஜமான விஷயம்னு சொல்றீங்க? என்ன சுத்தி இருக்கிற யாரையுமே எனக்கு அடையாளம் தெரியாம இருக்கிறது சகஜமான விஷயமா? அம்மா பொம்மி, உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது நாம நடந்து போயிட்டு இருக்கும் போது தவறி கீழே விழுந்துடுறோம், இல்ல எதுலையாவது முட்டிக்கிறோம், இல்ல யாராவது தெரியாம ஏதாவது பொருளை வச்சு நம்ம தலையில அடிச்சிடுறாங்க. அப்படி நடக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம நாம தடுமாறி நிற்போம். இது சகஜமான அதிர்ச்சி தான்மா. இப்ப நான் சொன்ன எல்லாமே சாதாரணமா நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் தான். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்துக்குள்ள திக்கு முக்காடி மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பவும் வந்துடுறோம். ஆனா உங்களுக்கு நடந்தது ரொம்ப பெரிய விபத்துமா, பெரிய விஷயம் இல்லையா? அதனாலதான் நீங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். புரியுதா? எப்போ சரியாகும்னு சரியா சொல்ல முடியாதா டாக்டர்? கூடிய சீக்கிரம் சரியாயிடும்மா. சிஸ்டர், டாக்டர் அந்த டேப்லெட் எடுங்க. ஓகே டாக்டர். சித்தார்த், இந்த டேப்லெட்டை நான் ஃபாரின்ல இருந்து வர வச்சிருக்கேன். இத பொம்மிக்கு கொடுங்க. இது கிட்டத்தட்ட நம்ம பிரெயினை ரொம்ப சாந்தமா வச்சுக்கும். கூடிய சீக்கிரமே ஞாபகங்கள் திரும்ப வரும். அம்மா பொம்மி,
சமீபத்தில் இன்டர்நேஷனல் மெடிக்கல் மேகசின்ல இதை படித்தேன். அதனால உடனே உங்களுக்காக தான் ஃபாரின்ல இருந்து இதை வர வச்சிருக்கேன். இந்த மாத்திரைகளை நீங்க ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டா உங்க ஞாபகங்கள் திரும்ப வந்துடும். டாக்டர், மொத்த மாத்திரையும் சாப்பிட்டா உடனே சரியாயிரும்ல? நான் அப்படியே சாப்பிட்டுறேன் டாக்டர். என்ன பூமி? என்னம்மா பூமி, எதுக்காக இப்படி பண்றீங்க? இந்த டேப்லெட்ட ஒரு நாளைக்கு ஒண்ணுதாம்மா சாப்பிடணும். தப்பி தவறி நிறைய எல்லாம் போடுறாதீங்க. ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்க? கொடுங்க பூமி, கொடுங்க. டாக்டர், இவர எனக்கு அடையாளம் தெரியல, வீட்ல இருக்கிற யாரையுமே அடையாளம் தெரியல. இப்படி என்ன சுத்தி இருக்கிற எல்லாரையும் கஷ்டப்படுத்தி நான் வேடிக்கை பாக்குறேன். அதுவும் இல்லாம நானும் அத்வான காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி நிம்மதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் டாக்டர், இது சரியாயிட்டா நல்லா இருக்குமே நினைச்சு இப்படி பண்ணிட்டேன். என்ன பூமி நீ? என்ன மன்னிச்சிருங்க சார், நான் வேணும்லாம் பண்ணல. எல்லா மாத்திரையும் சாப்பிட்டா சரியாயிரும்னு டாக்டர் சொன்னார் இல்ல, அதனாலதான். சரிம்மா சரிம்மா, ஒரு பிரச்சனையும் இல்ல. இதையெல்லாம் மெதுவா சாப்பிடணும். அப்புறம் சித்தார்த்த கிட்ட உங்களுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் ரொட்டீனா டெய்லி பண்ணணும்னு நான் சொல்றேன். டயட் பத்தியும் சொல்லிடுறேன். எல்லாத்தையும் செஞ்சீங்கன்னா நீங்க கூடிய சீக்கிரமே நார்மல் ஆயிடுவீங்க. இங்க பாருங்க, உங்களை நீங்க நிதானமா வச்சுக்கிறதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கவலையே படக்கூடாது, புரியுதா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.